மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது அவரது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி பங்கேற்கிறார் சென்னை பெரம்பூரில் நேற்று முன்தினம் மாலை மூன்று பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது இதனை தடுக்க முயன்ற ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் இரண்டு பேருக்கும் வெட்டு விழுந்தது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அவரது உடலை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் முதலில் வாங்க மறுத்தனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறுதியாக இருந்தனர் இதையடுத்து நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து சென்ட்ரல் புளியந்தோப்பு வழியாக அயனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு உருவலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது அவரது ஆதரவாளர்கள் ஜெய்பீம் வீர வணக்கம் என முழக்கங்கள் எழுப்பியபடி உருவலமாக சென்றனர் ஐநாவரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுமக்களின் அஞ்சலிக்காக பெரம்பூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பந்தர்கார்டன் பள்ளிக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்காக பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் வரிசையாக நின்று அஞ்சலி செலுத்துவதற்கான தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி இன்று சென்னை வருகிறார் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சியின் ரமாபாய் தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரிய அவசர வழக்கு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வருகிறது